டைரக்டர் என்ன கூப்பிட்டு இந்த கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொன்னார். நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு என்னென்னமோ சொன்னேன். இதுதான் பாடி லாங்குவேஜ், அப்படியே போய் நடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு. மறக்க முடியாத ஒரு ஏய் சார் வாட் இஸ் திஸ் நட்சத்திரம் ஆக்சுவலி ஒரே ஒரு ப்ளீஸ் செல்ஃபி. மால்குள்ளே நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அம்மாடி பஞ்சுமிட்டாய் அம்மாடி பஞ்சுமிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பாட்டி. போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா போயிட்டதுக்கப்புறம் என்ன தனியாக கூப்பிட்டு உனக்கும் அந்த தம்பிக்கும் ரொமான்ஸ் சீன் தான் நல்லா இருக்கு நிறைய வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்காக ராகவ் உங்களுக்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருக்கேன், ஏ இந்த கமெண்ட் பார்த்தியாமா அப்படின்னு. ஸோ அவர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்க மாட்டார், நானும் அவரும் எடுத்து ஃபோட்டோக்கு ஏதாவது ஒரு மியூசிக்லாம் போட்டு உன்னோடு வாஸ்ட் செலிபிரிட்டி என்கவுண்டர் பிரபுதேவாமா அஸ்டர் யுவர் ஃபர்ஸ்ட் சாலரி 5,000 ரூபீஸ். நான்லாம் 230 ரூபா வாங்கினேன் ஃபர்ஸ்ட் சாலரி தெரியுமா? ஓ மை காட், ஹோஸ்டஸ் ஜாப். இன்னும் அவ்வளோ சோகமா பார்க்குற, அவ்வளோ பேக் ஜாப்லாம் கிடையாது, ட்ரே தான். இல்லை எனக்கு புரியுது, நானும் அதே ஜாபுக்கு தான் 5,000 ரூபா. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி கிரஷ் யாருமா? அர்ஜுன் சார். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அர்ஜுன் பேர் இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு ராகவ் என்ன சொன்னார்? இதெல்லாம் இந்த காலம் அந்த காலம் சார். இது எழுதுனோம் ஏன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வழங்கும் மணி தீபா வித் அர்ச்சனா, பெண்களின் உலகம் அறியும் ஒரு நிகழ்ச்சி. வெரி வெரி வார்ம் வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மணி தீபா வித் அர்ச்சனா. இந்த மனிதன்ற ஒரு வார்த்தை வந்து வார்த்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு இமோஷனாக மாறியாச்சு. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய மணி தீபா நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான செலிபிரிட்டி வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கும் பெரிய பேட்டில்ஸ் பத்தி பேசி அதுல எத்தனை மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் நிஜமாவே நம்மளுடைய சமுதாயத்தில் அத்தனை பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு எத்தனை காலம் ஆகுமோ அப்படின்றது ஒரு பெரிய தாக்குதலாக தான் இருக்கு. மனசில் இருக்கிற விஷயத்த நேரடியாக உங்கள் முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆங்கர், ஒரு ஃபினாமலான ஒரு ஆக்டர், எல்லாத்தையுமே தாண்டி இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ சென்சிபிலிட்டியா அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வர போகிறாங்க. எஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் நக்ஷத்ரா நாகேஷ். அண்ட் வரப்போகிறாங்க அவங்க. எங்கே இருக்காங்க நக்ஷத்ரா? ஒரு ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷமாவது நின்று பார்த்து ரசிப்போம்ல. விலை கம்மியா இருந்தா ஒன்னு வாங்க போன ரெண்டு வாங்கி வந்த அதானே. அட்லீஸ்ட் 3 பேர்கிட்டயாவது சூப்பரா இருக்கான்னு கேட்டு வாண்டடா பாராட்டு வாங்குவோம்ல. சிக்கு 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 4 செல்ஃபி எடுத்து நாடு முழுக்க அனுப்பணும்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி கொண்டாட்டம். A very, very warm welcome, Nakshatra. Thank you. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி இந்த ஷோக்கு வந்தது. யங், பாய்ஸ்ட்ரஸ், ஃபுல் ஆஃப் லைஃப், ஹாப்பினஸ் எல்லாமே ஒரு முகத்துக்குள்ள. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது சேட்டை. அது வந்து இப்போ சமீபத்தில் வந்து தமிழும் சரஸ்வதியும் அது ரொம்ப அதிகமாகவே தெரியுது. பட் நிஜமாவே நக்ஷத்ரான்றது சேட்டைக்கார புள்ள தானே? அது இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் டெல் யூ ஐம் ஹேவிங் லைக் அ மேஜர் ஃபேன் கேர்ள் மூமெண்ட். லைக் எனக்கு பேச்சே வராத மாதிரி இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே ஐ க்ரோன் அப் வாட்சிங் யூ. சின்ன வயசுல ஐ ஸ்டில் ரிமெம்பர் நைட் எல்லாம் பார்ப்பேன், நீங்கள் எப்படி வணக்கம் 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 சொல்றீங்களோ நான் மறுநாள் காலையில் வீடு முழுக்க எல்லார்கிட்டயும் போய் அதே மாதிரி சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ தட் ஐம் சிட்டிங் அக்ராஸ் த stage with you. But ஆமாம், தமிழும் சரஸ்வதியும் I think compared to all the characters that I played before, this is more like a very expressive girl and very close to life. எனக்கு ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து நாங்கள் ஒரு கோயிலில் ஷூட் பண்ணுறதுக்கு போனோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு முன்னாடி என் டைரக்டர் என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் என்ன கேரக்டர் சொல்லுங்கள், உங்கள் கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொன்னார். நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு என்னென்னமோ சொன்னேன். இதுதான் பாடி லாங்குவேஜ், அப்படியே போய் நடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு. ஸோ லிட்ரலி இட்ஸ் தி லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிங் தட் ஐவ் ஹேட் டு டூ டிபிக்கலி ஃபார் அ கேரக்டர். பட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணுறது நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன். பட் ஐ மஸ்ட் சே தட் ஐ சீ யூ இன் யுவர் ஹாப்பியஸ்ட் செல்ஃப் இப்போ. யா, வெரி ட்ரூ. எனக்கு அவர் ரொம்ப வருஷமா தெரியும். சோ என்கேஜ்மெண்ட் ஆனா என்ன கல்யாணம் ஆனா என்ன, ஐ டென்ட் ரியலி திங்க் இட் வுட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். பட் ஆனஸ்ட்லி இப்போ தட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட், லைக் எங்க போனாலும் லைக் என்கேஜ்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல அது பட் இன்னும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஐ மேரிட் ஆல்ரெடி. சோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் தட் குட் விஷஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி தட் வி கீப் கெட்டிங் தட்ஸ் மேக் மீ அ லாட் ஹாப்பி. உங்களுடைய நிறைய பேர் நீங்க போற இடங்கள்லயும் சரி, இப்போ ஓகே யூ ஆர் எங்கேஜ் அப்படின்றதுனால எதுவுமே அந்த ஸ்டேட்டஸ் கோ எல்லாம் இப்பெல்லாம்
அப்படிலாம் எதுவுமே மாறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஓகே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கல்யாணம் தானே ஆயிடுச்சு, பரவாயில்ல குழந்தை தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஐம் ஷுர் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் சரி, அதே மாதிரி நீங்கள் நேரடியாக ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி, நிறைய பசங்க வந்து தெல் வி லைக் திஸ் பிக் ஃபேன் பாய் மூமெண்ட், ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ஸும் நிறைய இருக்கும். ஸோ மறக்க முடியாத ஒரு ஏய் சார் வாட் இஸ் திஸ் நட்சத்திரம் ஆக்சுவலி, ஒரே ஒரு ப்ளீஸ் செல்ஃபி, இல்லை ஏதாவது ஒரு லெட்டர் கொடுக்கறது, ரோஸ் வாங்கி கொடுக்கறது, டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்ல அந்த இடத்துல, அந்த மாதிரி உங்களால் மறக்க முடியாத அந்த ஃபேன் பாய், ஃபேன் பாய் தான், ஃபேன் கேர்ள் நமக்கு எதுக்கு? ஐ திங்க் இது வந்து எனக்கு ஒரு ஃபேன் கிராண்ட்மா மூமெண்ட் நடந்தது. ஆக்சுவலி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது அந்த கேரக்டரோட பேர் வந்து பாக்யலக்ஷ்மியாக இருந்தாலும் அதில் வந்து பஞ்சு மிட்டாயின்னு சொல்லி அந்த ஹீரோ கூப்பிடுற மாதிரி அந்த ஒரு பஞ்சு மிட்டாய் பட்டர் பிஸ்கட் ட்ராக், அதுதான் வந்து இந்த எண்ட் பிகேம் ரியலி ஃபேமஸ். ஸோ அப்போ ஐ வென்ட் டு துபாய் டு விசிட் மை ஃபாதர். அப்போ அங்க ஏதோ ஒரு மால்க்குள்ள நாங்க போய்கிட்டு இருக்கும் போது அம்மாடி பஞ்சு மிட்டாய், அம்மாடி பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐ குட் ஹியர் ஒன் வாய்ஸ். திரும்பி பார்த்தா ஒரு பாட்டி, அவங்க கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினாங்க, எங்க அம்மாவும் இருந்தாங்க, ரொம்ப நல்லா நடிக்கிற அவங்க பொண்ணு அப்படின்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்க அம்மா போயிட்டதுக்கு அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு உனக்கும் அந்த தம்பிக்கும் ரொமான்ஸ் சீன் தான் நல்லா இருக்கு, நிறைய வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. Which you know இன்னைய வரைக்கும் ஐ காண்ட் இமேஜின், ஐம் லைக் பாட்டி நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது போங்க இருந்தது. சோ தி ஃபேக்ட் தட் யூ நோ ஸ்டீரியோடைப்பிக்கலா நம்ம என்ன நினைப்போனா அவங்க எல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பிரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஓல்ட் ஸ்கூலா இருப்பாங்க. பட் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், லே தேர் ஆல்சோ எவால்விங் அண்ட் தேர் என்ஜாயிங் தட் லிட்டில் பிட் ஆஃப் ரொமான்ஸ் இன் தி ஸ்வீட் நதிங் எல்லாமே. சோ அவங்க சொன்னதுதான் எனக்கு இருக்கிறதுலயே அந்த ஒரு ஃபேன் மூமெண்டா தெரியாது, ஐ திங்க் இட் வாஸ் லைக் a ஹியூஜ் பிளெஸிங். பட் அதுதான் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரு விஷயம். நீங்களும் உங்க ஃபியான்சே ரெண்டு பேரும் ஒன்னா போகும்போது என்னைக்காவது நம்ம முன்னாடி அந்த ஃபேன் பாய் வந்து எம்பாரஸ் பண்ற மாதிரி நடந்துப்பான்ல ஒருத்தன், ஏ பாக்கெட்ல இஸ் ஒன் போட்டோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க தெரியுமா, நம்மளை டே கடுப்பேத்தாதீங்கடா இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்ல, அந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஆனா இவர் வந்து அந்த மொமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் ராகவ். அவர் வந்து அவங்க ஒரு போட்டோ கேட்கலன்னா கூட நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க கொடுங்க உங்க போன அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா ஒரு ஹலோ சொல்லதான் வந்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து இல்ல இல்ல இங்க லைட்டிங் நல்லா இல்ல நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அது வந்து ரொம்ப கிராண்டாக்கி, ஐ திங்க் ஹீ என்ஜாய்ஸ் தட் அ லாட். லைக் யூ நோ எனக்கு அந்த சின்ன அட்டென்ஷன் கிடைச்சாலும் விச் ஐம் வெரி ஃபார்ச்சுனேட் தட் யூ நோ ஹி டசன்ட் ஷை அவே ஃப்ரம் இட். பட் அந்த 90s கிட்ஸ் 2000 கிட்ஸ் எல்லாம் எழுதும்போது 90s kids எல்லாம் ஐ திங்க் அவங்க இன்னும் அந்த ஓல்ட் ஸ்கூல் தான், அந்த சினிமா டயலாக்ஸ் எழுதுறது லைக் யூனோ இன்னும் அந்த மாதவன் சொன்ன டயலாக கூட சில பேர் கமெண்ட்ல எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அது அது நம்ம படிக்கும் போதே சம்டைம்ஸ் ஜட்ஜ் பண்ணலாம், அது ஒரு கேம் மாதிரி கூட இருக்கும், இவங்க எப்போ பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் உங்க ப்ரொஃபைல போய் கிளிக் பண்றது அதெல்லாம் ஐ திங்க் இஸ் அ ஃபன் நைட். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், நீங்க என்ன கமெண்ட் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் நட்சத்திரா போய் உங்களுடைய ப்ரொஃபைலே செக் பண்றாங்க அப்படின்றதே இப்போ சொல்லியிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது தட்ஸ் அ வெரி க்யூட் தாட், நீங்கள் சொல்கிற மாதிரி யூ கேன் ஜட்ஜ் பை த கமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்யூட். எனக்காக ராகவ் உங்களுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருக்கேன், ஏய் இந்த கமெண்ட் பார்த்தியாமா அப்படின்ட்டு. ஐயோ இல்லை, ஏன்னா நான் வந்து ராகவை பற்றி லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சரி என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க போகுது, இதுக்கும் இதுக்கு மேலேயும் அது சீக்கிரட்டாக வச்சுக்கிறது நல்லது இல்லை. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஐ ஹாவ் லைக் அ நைஸ் ஸ்வீட் ஃபேமிலி லைக் யூனோ சம் பீப்புள் ஹூ கெட் ரியலி ஹாப்பி ஃபார் மீ. So I thought, okay, I'm obligated to at least let them know இந்த மாதிரி என் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் போடுறதுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் உங்களை லைஃப்ல எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த ஒரு சத்தியம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எனக்காக பண்ணும், என்னன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து என்றைக்குமே ப்ரைவேட்டாக தான் இருக்கணும், அண்ட் யூ ஷுட் நெவர் ரீட் கமெண்ட்ஸ் அண்ட் இன்பாக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பனே பண்ணக்கூடாதுன்ட்டு. பிகாஸ் அவருக்கு இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் வருதுன்னா இட்ஸ் ஒன்லி த்ரூ மீ இல்லைங்களா. ஸோ இது எவ்வளோ ஆஸ் குட் அண்ட் ஸ்வீட் அஸ் இட் இஸ் இட் கேன் பி தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் அஸ் வெல். ஸோ அவர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்க மாட்டார், பட் ஹீ கெட்ஸ் வெரி எக்ஸைட்டட். என்னன்னா நானும் அவரும் எடுத்து போட்டோக்கு ஏதாவது ஒரு மியூசிக்லாம் போட்டு உன்னோடு போடும்போது அதெல்லாம் ஹீல் சென்ட் இட் டு மீ அண்ட் பீ லைக் இப்படி எடிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கள் ரெண்டு பேர் பேர் வச்சு ஒரு ஃபேன் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஹி வாஸ் லைக் ஓய்யோ இவர் இவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, தேர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், எதுக்காக நமக்கு எடிட் பண்ணிட்டு அவங்களுடைய டைம், ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் இஃப் திஸ் இல்லை. ஸோ அவருக்கு அந்த மாதிரி இருக்கும், அது எனக்கு இட் பிரிங்ஸ் மீ அ நியூ பெர்ஸ்பெக்டிவ். பட் டெஃபினெட்லி ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், பிகாஸ் நமக்கு அஹெடாக யோசிச்சு தி மேக் அஸ் ஃபீல் ஸோ ஸ்பெஷல் எவ்ரி சிங்கிள் டைமில். அது நீங்க வெரி வெரி பிளெஸ்ட் இன் தட் சென்ஸ், அண்ட் ஐ விஷ் தட் பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் ஆன் யூர் நட்சத்திரா. காட் பிளெஸ் யூ ஃபார் தட். ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி கேம் கூட ஆரம்பிக்க போறோம், ஓகேங்களா? ஒரு ஃபன்னான ஒரு கேம், அந்த கேம் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷமாவது நின்று பார்த்து ரசிப்போம்ல, விலை கம்மியா இருந்தா ஒன்னு வாங்க போன ரெண்டு வாங்கி வந்த அதானே, அட்லீஸ்ட் மூணு பேர் கிட்டயாவது சூப்பரா இருக்கான்னு கேட்டு வாண்டடா பாராட்டு வாங்குவோம்ல, சிக்கு 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 நாலு செல்ஃபி எடுத்து நாடு முழுக்க அனுப்புனோம்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி கொண்டாட்டம்.
நம்ம விளையாட போறது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கர் கேம் மாதிரி. ஆக்சுவலி நட்சத்திரம் ஆல்ரெடி வந்து துரு துருன்னு இருக்கு. எதுக்கு இந்த ஐஸ் பிரேக்கர் கேம்? தி ஐஸ் இஸ் ப்ரோக்கன் ஆல்ரெடி. பட் நான் டெஃபினட்டா கேட்றேன், இப்போ நான் அந்த துரு துரு அப்படின ஒரு கரெக்டர் இருக்குல்ல, இல்ல உங்களை பார்த்து யாராவது இவங்க ரொம்ப துரு துருன்னு இருக்காங்க நட்சத்திரம், எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும் ஆசை. அது ஆக்சுவலி ரீசன்ட்டா, இன்ஃபேக்ட் நேத்துக்கு நைட் தான் இந்த இன்ஸ்டாகிராம்ல தேர்ஸ் ஒன் ஆப்ஷன் டு ஹேவ் Q&A இல்ல, யூ கேன் இன்டராக்ட் வித் பீப்பிள். சோ அதுல ஜஸ்ட் ஆஸ்க் மீ எ க்வெஸ்சன்ஸ் انا நிறைய பேர் இத சொல்லிருந்தாங்க, லைக் யூ நோ நீங்க அப்ப ஹாட் ஸ்டார்ல வந்து ஆக்சுவலி இந்த எபிசோட்லாம் காலையிலேயே வந்துரும் பிரைம் டைம் டெலிகாஸ்ட்னா கூட. சோ எல்லாருமே காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் தமிழும் சரஸ்வதியும் பார்ப்பாங்களா, பிகாஸ் இந்த கரெக்டர்ஸ்லாம் பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும்னு. அப்போ ஐ ஃபெல்ட் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள், ஐ வாஸ் லைக் ஓ மை காட் தே ஆர் ஸ்டார்டிங் தேர் டே வித் அஸ் நவ, இட்ஸ் லைக் எ பிக் டீல் அப்படின்ட்டு. இந்த கம்பேரிசன் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பயங்கர ஆக்வர்டா இருக்கும் இந்த ஜெனிலியா கம்பேரிசன் ஆல், பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் லைக் போல்ஸ் அபார்ட், ஷி இஸ் லைக் எ லெஜண்ட் அட் வாட் ஷி டஸ் இல்ல, அது அவ்வளோ பிலீவபிளா கன்வின்சிங்கா அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு ஐ அம் ஜஸ்ட் கிளாட் தட் அட்லீஸ்ட் இட்ஸ் பீங் கன்வேட் இல்ல, சரி ஓகே இந்த கேரக்டர் பார்த்தா துரு துருன்னு தோணுதா, அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி. நிஜமாவே துரு துரு துருன்னு தான் இருக்கீங்க நீங்க. Thank you. இப்போ ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஒரு 1x ஒரு ஸ்பீட்ல பாப்பேன்ல வீடியோ, அந்த ஸ்பீட்ல தான் நீங்க பேசுறீங்களே. சோ நான் ஆக்சுவலி -1x வச்சு பார்த்தா தான் இந்த வீடியோ கரெக்டா இருக்கும் எனக்கு. கியூட்டி பாய் மாதிரி பேசுறீங்க. டன். இப்போ நம்ம விளையாட போற கேம் வந்து பெஸ்ட் வர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட். Best, worst or first? Yeah. Okay. Okay, yeah. So, I'm going to ask you a question. Okay. Your first question is your best celebrity encounter. பெஸ்ட் செலிபிரிட்டி என்கவுண்டர் பிரபுதேவா மாஸ்டர். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, நான் சின்ன வயசுல அவரோட அகாடமின்னு சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அகாடமி இருந்துச்சு, அங்கதான் போய் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஒன்லி இந்த ஹோப் தட் என்னைக்காவது ஒரு நாள் அவரை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு, லைக் யூனோ அந்த ரோமியோ அட்டம் புட்டா அந்த சாங் எல்லாம் ஐ வாஸ் லைக் எ பிக் ஃபேன். நான் ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா அவர் வரவே இல்லை, நான் சொல்லிட்டு நான் இனிமேல் இந்த அகாடமி போவே மாட்டேன்னு டான்ஸ் கிளாஸ் விட்டே நின்னாச்சு. அப்புறம் திடீர்னு ரேண்டம்லி துபாயில இருந்து சென்னைக்கு வரும்போது ஹி வாஸ் ஆன் தி சேம் ஃப்ளைட். எனக்கு வந்து ஐ குடன்ட் பிலீவ் ஹிம், நான் அவர் பாக்குறேன் எனக்கு தெரியல இது நேர்ல பாக்குறோமா டிவில பாக்குறோமா, அங்க டிவி இருக்கா என்ன, இந்த மனுஷன் நேர்ல தான் இருக்காரு. ஐ வாஸ் வெரி ஸ்மால், மேபி 7 or 8 years old. Okay. So it was very unbelievable for me, but எங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அந்த டியூட்டி ஃப்ரீலயே போய் ஒரு குட்டி நோட் புக் வாங்கினேன், அவரோட ஆட்டோகிராஃப், அப்போ செல்போன்ல கேமரா அதெல்லாம் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாரு, இங்க இருந்து எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க, லைக் யூ நோ டு கோ சே ஹலோ டு ஹிம். நான் சொன்னேன் ஹலோ ஐம் யோ பிக் ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப்லாம் போடுறீங்களான்னு. ஹி வாஸ் சச் அ டார்லிங், லைக் யூனோ என் ஆக்வர்டாகவே ஃபீல் பண்ண வைக்கல, எந்த ஸ்கூல் போகிறேன் என்ன கிளாஸ் படிக்கிறேன். நான் சொன்னேன் நான் உங்கள் டான்ஸ் கிளாஸ்லாம் போனேன் நீங்கள் வரவே இல்லை, நான் அவர் பாவம் அது என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் சிரிச்செல்லாம் விட்டார். நான் அப்போ ஒரு லிண்ட் சாக்லேட் பார், ஒரு பெரிய பார் வந்து ஹி கேவ் இட் டு மீ, அவர் பேக்லேருந்து எடுத்து எனக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. தோ இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாக்லேட்ஸ் இந்த வேர்ல்ட், நான் என் வீட்டில் யாருமே அதை சாப்பிடவே விடலை கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு, அது அப்படியே தான் இருந்துச்சு என் ஃப்ரிட்ஜில், யாருமே அதை தொடக்கூடாது பிகாஸ் பிரபுதேவ மாஸ்டர் எனக்கு கொடுத்த சாக்லேட்னு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் தாண்டி அதை அங்கேயே வச்சேன். ஆனால் நான் அங்கே வீடு மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது அது எங்கே போச்சுன்னே தெரியல. இதுக்கு சாப்பிட்ருக்கலாம்ல, ஐ நோ எங்க அண்ணா இன்னை வரைக்கும் அதான் சொல்லுவார், ஏதாவது லிண்ட் சாக்லேட் வந்துச்சுன்னா 8 வருஷம் ஒரு பாரை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கட் டு மெனி இயர்ஸ் லேட்டர் தேவி படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவரை நான் தான் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. That was like one of the best moments in my life. Wow. Because adu inne varaikku I remember, like you know anga vande neriya per vandirundanga, innorthanga answer panumbodhu na Prabhudeva master ye paathitu irpen, enak solluvanga ma indha pakkam paaru ma indha pakkam paaru, but my eyes would automatically shift to him. But sonningla ivar kitta in the first class story, actually andha padathula Tamanna avangaloda paira pannirupanga, avangalo 5th standard padikkumbodhu idhe maadhiri oru flight la meet panni idhe maadhiri oru chocolate bar avaru kuduthirukkar. I think avaru duty free la chocolate vaangurade flight la edhavadhu kolanda vandha kudukkuradhukku nenikire. எக்ஸாக்ட் சேம் ஸ்டோரி, ஐ குடன்ட் பிலீவ் இட். ஐ சார் இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்ல, நான் உண்மையாக சொல்கிறேன். இல்லைம்மா எனக்கு புரியும், ஆனால் நான் நிஜமாவே எல்லாருக்கும் அப்படி தான் சாக்லேட் கொடுப்பேன். ஐ தாட் நான் தமிழ் அவங்களோட ஸ்டோரியை காப்பி பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க. பட் ரியலி ஹீ இஸ் மெட் சோ மெனி சில்ட்ரன், யார் பார்த்தாலும் ஹீ சார் எப்போவுமே சாக்லேட் வச்சுப்பேன் குழந்தைங்க வந்து பார்த்தா கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் எல்லா குழந்தைங்களும் சாக்லேட் சாப்பிட்ருமா? 8 வருஷம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காது. ஐ நோ ஓகே. வர்ஸ்ட் ஜாப் தட் யூ எவர் டிட், ஏண்டா இதை பண்ணோன்னு ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு. அது வந்து ஐ ரிமெம்பர் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஐ மீன் நாட் இன் ஸ்கூல், காலேஜ் சாரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி சரி ஓகே கேமரா முன்னாடி இருக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் யார் கூப்பிட்டாலும் போயிடுது. லைக் எங்கேயாவது என்ன ஷார்ட் ஃபிலிம் என்ன கதை அப்படின்லாம் கேட்காம யார் எது சொன்னாலும் எங்கள் அம்மா ஒரு சூட் கேஸில் போட்டுட்டு நான் பாட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன், நாங்கள் எங்கே வேணாலும் போயிடுவோம். ஸோ அப்போ ஐ ரிமெம்பர் வி வென்ட் டு ஷூட் ஃபார் அ ஷார்ட் ஃபிலிம், அது வந்து ஒரு த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் போல இருக்கு, ஒரு கிட்னாப் சீன்லாம் இருக்கும், என்ன தான் கிட்னாப் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு ஒரு 4-5 பசங்க, ஐ டோன்ட் திங்க் அவங்க இதுக்கு முன்னாடி கேமராவை கூட பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நடு ரோட்ல அந்த போட் கிளப் ஏரியாவில் தேவர் ஷூட்டிங்,
கிட்னாப் சீன் ஒரு கார் மட்டும் வச்சிருந்தாங்க நாங்க சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஐ ஹேட் டு யூஸ் தி வாஷ்ரூம் சோ பேட்லி அண்ட் ஐம் சேயிங் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போங்க திஸ் இஸ் ஆல் இன் தி மிடில் ஆஃப் தி நைட் லைக் லிட்டரலி ஒரு 3 மணி 4 மணிக்கு எனக்கு 4 hours 200 எந்த பரவாயில்லப்பா பிரியாணி அது வந்து துபாயில் ஷாரான் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் அது வந்து எப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து எங்கள் வண்டி வீட்டுக்கு போகாது எங்கள் வண்டி டைரெக்டாக அந்த ஷாரான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகும் அங்கே போய் அந்த ஷாரானுக்கு போய் அந்த பிரியாணியை சாப்பிட்டு அப்படி தான் எங்கள் கிளம்பி போவோம் யார் துபாய்க்கு போனாலும் தயவு செஞ்சு அந்த ஷாரான் பிரியாணியை சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லா சின்சியராக தெரியுமா பிரியாணி சமைக்க சமைக்கவா இல்லை வராது சாப்பிட தானே கேட்டீங்க சாப்பிட கேட்டேன் பட் சமையல் வருமானு கேக்குறேன் சமையல் வரும் ஆனா பிரியாணி தான் வராது எனக்கு இந்த ரைஸ் வடிக்க வராது ஆனா எனக்கு எப்ப பண்ணாலும்ங்க அது வந்து ஒரு பொங்கல் மாதிரி ஏதோ ஒன்னு குழஞ்சிடும் பிரியாணி பொங்கல் மாதிரி வரும் ஆமாங்க அது ஒரு பூனை கூட சாப்பிடல தெரியுமா அதாவது எங்க வீட்டுல வந்து 2 பூனை வரும் ஹென்றி லில்லின்னு நாங்களே அதுக்கு பேர் வச்சிட்டோம் அது எப்படின்னா அதுங்களே வந்து மேரி பண்ணி அதுங்க குழந்தை எல்லாம் பொறுக்கும் அதுவும் ஆப்போசிட் கலர்ஸ்லயே பொறுக்கும் ஒன்னு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் இன்னொன்னு ப்ரௌன் கலர் இருக்கும் ப்ரௌனா இருக்கிறதுல ஹென்றி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிறதுல லில்லி ஆம்பளையா பொம்பளையா நாங்க பாக்குறது இல்ல சோ ஒரு நிறைய ஹென்றி நிறைய லில்லி இருக்கும் அதுங்களே கல்யாணம் பண்ணிக்கும் அதுங்களே குழந்தை பெற்றுக்கும் அதுங்களே ஹென்றி லில்லின்னு பேரும் வச்சுக்கும் ஆமா சோ அப்படி எங்க வீட்டுக்கு வரும் சோ அந்த பூனை வந்து எப்படின்னா நீங்க எது போட்டாலும் சாப்பிடும் ஒரு நாள் நான் பிரியாணி பண்ணேன் அது வந்து ரொம்ப வஸ்டா இருந்துச்சு லைக் எப்படின்னா அந்த அடியில வந்து ஒட்டிக்குச்சு உள்ள இருக்கிறதுலாம் குழஞ்சிருச்சு சரி யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம லில்லியும் ஹென்ரியும் சாப்பிட்டுமேன்னு வச்சா அப்பா ஈவினிங் வரை எறும்பெல்லாம் அதை சுத்தி இருக்கு ஆனா ஹென்ரியும் லில்லியும் ஒரு டச் கூட பண்ணல அது இல்ல பேசிக்கலி நான் வந்து கேமரா ரோலிங்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவமானத்தை வெளியே சொல்லவே மாட்டேன் அன்னில இருந்து நான் பிரியாணி சமைக்கிறதே இல்லைன்னு விட்டுட்டேன் பட் நல்லா என்ன சமைப்பீங்க கேக் பண்ணுவேன் பாஸ்தா பண்ணுவேன் கேரட் அல்வா பண்ணுவேன் இளநீர் பாயசம் பண்ணுவேன் அப்புறம் ரசம் பண்ணுவேன் ரசம் ரொம்ப கஷ்டம் ஐயோ நிஜமா கஷ்டம் அதுல அந்த பேலன்ஸ் ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரசத்தை கத்துக்கிட்டேன் ஒரு ரசம் ஒரு ரசம் என்ன ரசம் ரசம் ரசத்துக்கு பேரு ரசம் தக்காளி ரசம் ஓகே எப்படின்னு சொல்லுங்க மிளகு மிளகு ஜீரகம் பூண்டு வந்து க்ரஷ் பண்ணிக்கணும் பண்ணிட்டோம் அப்புறம் தக்காளி இந்த புளி தண்ணி ஓகே தக்காளியை வந்து அரைச்சிக்குவோம் அப்புறம் புளி தண்ணி இருக்குல்ல அதை புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிட்டு அப்புறம் அந்த கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதை பாயில் பண்ணிடணும் அப்புறம் அது கொஞ்சம் நேரம் அந்த நுரையெல்லாம் வர மாதிரி இருக்கும் அப்போ ஆஃப் பண்ணிடணும் தெரிஞ்சிருச்சு எனக்கு இதை சாப்பிட்டா நுரை வரும் ரசம் வைக்க தெரியாதவங்க நட்சத்திராவுடைய ரசத்தை நீ கத்துக்கிட்டீங்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லமா நல்லா இருக்கும் லைக் இவ்வளோண்டு ரசத்துல வெல்லம் கொஞ்சோண்டு நல்லா இருக்கும் வச்சு அதை பாயாச கப்பில் ஊத்தி கொடுத்தோம் நல்லா இருக்கும் வெரி குட் நல்லா இருந்தது ரசத்தோட பேரு ரசம் ஓகே வர்ஸ்ட் ஃபியர் என்ன தை உனக்கு ஃப்ராக் ஏன்னா ஒரு தடவை என் ட்ரெஸ்ஸுக்குள்ள போச்சு சிட்டில ஏதுமா ஃப்ராக் ஐயோ எங்க லக்ஷ்மி ஸ்டோர் ஷூட்டிங்க்கு ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு வந்து அவ்வளவு ஒன்றும் கிரீனரி எல்லாம் இருக்காது ஆனா அங்க ஒரு ஃப்ராக் கம்யூனிட்டியே வாழும் லிட்ரலி லைக் எப்ப பார்த்தாலும் ஒரு குட்டி சைஸ் ஃப்ராக் அது வளருதா இல்ல அதோட சைஸ் அவ்வளவுதானு தெரியாது கரெக்டா நாங்க நைட் வந்து சம்டைம்ஸ் நைட் ஷூட் வைப்பாங்க விடிய காலையில 2 மணி வரைக்கும் அப்போ அந்த வீடு சுத்தி அது இருக்கும் அது பேர் என்ன வச்ச ஃப்ராக் ஏழுமலை படம் பார்த்துட்டு
ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அர்ஜுன் பேர் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேர் நக்ஷத்ரா அர்ஜுன்லாம் நானே சின்ன வயசில் டைரியெல்லாம் நக்ஷத்ரா அர்ஜுன்லாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு ராகவ் என்ன சொன்னார்? அவர் இதெல்லாம் இந்த காலில் வாங்கி அந்த காலில் ஆட்டோ டியூன் அவர் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் அவர் மைண்டில் எடுத்துக்கிட்டார். ஸோ உங்களுக்கு ஏழுமலை படம் பார்த்த உடனே அர்ஜுன் சார் மேலே ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி க்ரஷ் வந்துருச்சு. பயங்கரமாக. ஏழுமலை படத்தில் அப்படி எந்த சீன் பார்த்தீங்க? அவர் அவர் தம்பிங்களுக்காக அண்ணன்களுக்காக அவர் லைக் யூனோ ஃபுல் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். லைக் யூனோ அந்த ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்து அந்த வீட்டிலேருந்து போயிடணும், அந்த அதாவது அந்த ஊரை காவல் காக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க அண்ணன் எல்லாம் போயிடுவாங்க படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்குன்னா. அப்போ இவர் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு போவார். இதுதான் ஸ்டோரி. மணியாவது பிரேக் எடுத்துடலாமா? இல்லை ஏழுமலை கதை, அதுக்கு பின்னாடி இருக்க பாட்டு எல்லாத்தையும் இந்த புள்ள பாடி காட்டு போல இருக்கு. அதில் அர்ஜுன் சார் பேர் என்னம்மா? ஏழுமலை. ஃப்ராக் பேர் ஃப்ராகு, ரசத்துக்கு பேர் ரசம். ஏழுமலை படத்தில் பேர் அர்ஜுன் சாருக்கு ஏழுமலை. சார் இது எழுதினோம் தனியாக மீட் பண்ண சொல்லுங்கள் சார். அவர்கிட்ட நானும் இப்போ தனியாக மீட் பண்ணேன். ஒரு ஆக்டராக இருக்கும்போது ஆங்கரிங்கும் பண்ணலாம், அது வந்து பீப்புள் டோன்ட் ஃப்ரவுன். பட் நான் ஒரு ஆங்கராக இருக்கும்போது இவங்களையும் காஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்களே அப்படின்னா சொன்னது எனக்கே. நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லைங்கிறதுனால நான் அதுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக வெளில வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருக்கிற பெண்களுக்கு ஐம் ஷியோர் தட் வுட் ஹவ் ரியலி எஃபெக்டட் தெம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். எத்தனையோ கொண்டாடலாம், சாதாரணமாக ஆரம்பித்து இப்போ சூப்பராக வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.